வணக்கம், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து இப்போ 24th ஸ்டார்ட் ஆகி நேரடி வகுப்பும் நடந்துட்டுருக்கு, ஆன்லைன் மூலயமாவும் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் நடந்துட்டுருக்கு. இந்த கிராஷ் கோர்ஸில் வந்து நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி நல்லபடியாக படிச்சிட்ருக்கீங்க. இதில் ஆன்லைனில் படிக்கிறவங்களுக்கு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது, ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி ஒரு பேட்ச் 1 ஃபுல்லாக ஆயிடுச்சு, இப்போ பேட்ச் 2 கிராஷ் கோர்ஸ்க்காக நேரடி வகுப்பு வர திங்கட்கிழமை 1ஆம் தேதியில இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த கீழே கொடுத்துருக்க இந்த நம்பர் 9443922215 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறவங்களாக இருந்தாலும் இல்லை லைவ்ல படிக்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதாவது உங்களோட பேரு, நீங்கள் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா 12th இல்லைனா ரிப்பீட்டராக இருந்தால் ரிப்பீட்டர்னு போட்டுக்கோங்க. 11th இருந்தாலும் 11th மென்ஷன் பண்ணுங்க. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிற டீட்டெயில் அதில் கொடுங்க. என்ன ஸ்கூல், என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, அதே மாதிரி நீங்கள் நேரடி வகுப்பாக இருந்தால் லைவ் கிளாஸ் இல்லைனா நேரடி வகுப்பு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஆன்லைன் கிளாஸாக இருந்தால் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறத கொடுங்க. நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ரிப்ளை வந்து ஒரு 1/2 hour ஆர் 1 hourல உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஸோ ரிப்ளைல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அந்த காமன் டெலகிராம் சேனலில் போய் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. அடுத்தடுத்து வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த மெயின் சேனலில் தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் கட்டாயம் அதில் இருங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்க. அதை ஃபில் பண்ணுறதுக்கான ஆடியோவும் அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு வந்து எல்லாமே ஜென்ரலான விஷயமாக தான் இருக்கும். மெயினாக அதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆப் ஆக்சஸ் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் ஒன்று கேட்டிருப்போம். அந்த ஆப் ஆக்சஸ் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதில் வந்துட்டு நீங்கள் ஆப் வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஆப் ஆக்சஸ் நம்பர் தான் அந்த நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, அப்பாவோட நம்பர் வந்து நீங்கள் வந்து ஆப் ஆக்சஸ் நம்பராக கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த நம்பர் இருக்கிற ஃபோனில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரோட பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணப்பட்ட அந்த ஆப்பை வந்து பயன்படுத்த முடியும். ஒருவேளை அப்பா வெளியில் போயிருக்காங்க, நான் ஆப்பில் கிளாஸ் பார்க்கணும், நான் அம்மாவோட ஃபோனில் நான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாமா, டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த பயன்படுத்துறதுக்கான அனுமதி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த நம்பருக்கான அனுமதி வந்து உங்களுக்கு அதில் இருக்காது, அதனால நீங்கள் அதில் பயன்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் மாற்றணுமா இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது மட்டும்தான் அதை உங்களால் மாற்றி தர முடியும் நாங்கள். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ஆப் ஆக்சஸ் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் எந்த நம்பரில் அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை தான் அந்த ஆப் ஆக்சஸ் நம்பரில் கொடுக்கணும். ஸோ இதுதான் உங்களோட ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 1 என்னது, டெலகிராம் சேனலில் கனெக்ட் ஆகுறீங்க, காமன் டெலகிராம் சேனலில். ஸ்டெப் நம்பர் 2 வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க. ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு கட்டாயம் வந்து இன்னைக்கு நைட் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து அந்த ஆப் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. அதோட ஆப் ஆக்சஸ் சில பேர் வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன், எனக்கு ஆப் ஆக்சஸ் பண்ணதுக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பிளே ஸ்டோரோட நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய லிங்க்கையும் நாங்கள் கொடுக்குறோம், பாஸ்வேர்டையும் அதில் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 2. முடிச்சிடுறீங்க, இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுறீங்க, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. அந்த உள்ளே போகிறதுக்கான யூசர் நேம் வந்து கேட்கும். அந்த யூசர் நேம் வந்து நீங்கள் எந்த நம்பரை ஆப் ஆக்சஸ் நம்பராக கொடுத்தீங்களோ அதுதான் உங்களோட யூசர் நேம். பாஸ்வேர்டு வந்து கீழே கொடுத்துருப்போம். ஸோ அந்த பாஸ்வேர்டையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். அதாவது 1 2 3 4 5 6 இதுதான் பாஸ்வேர்டு, இதை கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, இதுக்கான அடுத்தடுத்து வர கிளாஸஸ்ஸு, டெஸ்ட்டு இதெல்லாம் நாங்கள் எங்கே இன்ஃபார்ம் பண்ணுவோங்கிறதுக்கான டெலகிராமோட இன்னொரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். அதாவது ஆன்லைன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லிங்க்கும் ஆன்லைன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லிங்க்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த லிங்க்குள்ளே போயிட்டு ஜாயின் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு இன்னைக்கு டுடே ஆப் கிளாஸ் என்ன அப்படிங்கிற டைம் டேபிள் உங்களுக்கு வந்துடும். டுடே ஆப்பில் நீங்கள் எழுத வேண்டிய டெஸ்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் வந்துடும். அடுத்து வந்து ஜூம் செஷன் இருந்துச்சுன்னா அந்த ஜூமோட லிங்க் என்ன, ஜூமோட பாஸ்வேர்டு என்ன, ஜூமோட டைமிங் என்ன, ஜூமில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஸோ அதனால் கட்டாயம் அந்த இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் இங்கிலீஷ் மீடியம் குரூப்லேயும், தமிழ் மீடியம் டெலகிராம் சேனலில் இருக்க மாணவர்கள் தமிழ் மீடியம் குரூப்லேயும் வந்து நீங்கள் கட்டாயம் ஆட் ஆகிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்க முடியும்.
ஸோ அதே மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் ஆட் ஆகிக்கிட்டவங்க சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆப்லேயே இல்லாமல் இந்த வெறும் ஜூம் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. இந்த ஆன்லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டெலகிராம் சேனலில் கொடுக்குறோம் இல்லையா கிளாஸ், இது வந்து உங்களுக்கு ரெக்கார்டடாக, அதாவது முன்பே பதிவு செய்யப்பட்ட வீடியோவாக உங்களுக்கு ஆப்பில் இருக்கும். அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணி போன உடனே அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் அதில் கொடுத்துருப்போம். அந்த வீடியோவை கட்டாயம் தவறாமல் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆப்பில் என்ன வீடியோ நம்ம இன்னைக்கு படிக்க சொல்கிறோமோ அந்த வீடியோ உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவை வந்து நீங்கள் அதில் பார்த்துருங்க. பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் உங்களுக்கு அதுக்கான டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வராது, அதாவது ஆப்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஆப்பில் போயிட்டு அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அதோட கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன அப்படிங்கிற மார்க் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆகும். அதை வந்து இமீடியட்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு, நம்ம கிளாஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி அந்த ஜூம் லிங்க் நம்ம கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஜூம் லிங்க்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கிளாஸ் நடக்கும்போது அடுத்து நீங்கள் என்ன லெசன் படிக்க போறீங்களோ அந்த சப்ஜெக்டில், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் என்ன லெசன் படிக்க போறீங்களோ அதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களுக்கு அந்த ஜூமில் கொடுப்பாங்க. அதனால அதை கண்டிப்பாக தவறாமல் ஜூமில் கட்டாயமாக கனெக்ட் ஆகி வந்து படிங்க. ஏன்னா நீங்கள் நேரடியாக வந்து படிக்கலை, ஆன்லைன் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்து அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கானது புரியும். அதுவும் இல்லாமல் அதுதான் உங்களுக்கு அடுத்த அந்த நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கான ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்லுவாங்க, அதை எப்படி படிக்கணுங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த வீடியோவை வந்து ஜூமில் வந்து கனெக்ட் ஆகிட்டு அந்த ஜூம் செஷன் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த லெசனில் ஈஸியாக வந்து மார்க் வாங்க முடியும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அதோட இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டோம், ஆப்புக்குள்ளே போய் அதோட வீடியோவை பார்த்துட்டோம், சாயங்காலமாக டெஸ்ட் வருது, டெஸ்ட்டும் நம்ம அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம். அட்டன் பண்ண டெஸ்ட்டோட மார்க்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்துட்டு நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆன்லைன் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கொடுப்போம், ஆன்லைன் தமிழ் மீடியத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். ஸோ இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் எந்த இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் வாட்ஸ்அப்புக்கும், தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியத்தோட வாட்ஸ்அப்புக்கு உங்களோட மார்க்கை சென்ட் பண்ணணும். உங்களுக்கான ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், மார்க்ஸ்க்கான ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இது வந்து நான் நேரடியாக வந்து படிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே வந்து நம்ம ஆன்லைனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இது இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? அதேமாரி நீங்கள் ஜூமில் கனெக்ட் ஆகுறீங்க இல்லையா, ஸோ அந்த ஜூம்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கான அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க? அந்த ஜூமில் நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் டைமே உங்களோட பேர், நீங்கள் என்ன சொல்லி பதிவு பண்ணியிருக்கீங்களோ, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், மாணவரின் பெயர் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த இடத்துல கேபிட்டல் லெட்டரில் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். ஸோ உங்களுக்கு கண்டினியூஸ் அட்டண்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்டண்டன்ஸும் மார்க்கும் அனுப்புறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் போஸ்டல் மூலிமா உங்கள் வீட்டுக்கு வரும். உங்ககிட்ட இருந்து அட்ரஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த அட்ரஸ் மூலிமா உங்களுக்கு போஸ்டல் மூலிமா வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம், டெஸ்ட் மார்க்ஸ் சென்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்த்து ரிப்போர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, அட்டண்டன்ஸும் எடுக்கிறாங்க. இப்போ அந்த டெஸ்ட்டில் ஏதாவது டவுட் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டவுட் செஷனோட டைமிங் என்னங்கிறதையும் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கில் உங்களுக்கு அந்த டெலகிராம் சேனலோட டிஸ்கஷன் செஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு என்ன க்வெஸ்சனில் டவுட் இருக்குது, இல்லை எந்த கான்செப்டில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது டவுட் வந்துச்சோ அதை வந்து நீங்கள் அதில் வந்து போஸ்ட் பண்ணலாம். அது ஒரு பிக்சராகவோ, இல்லை வந்து ஒரு ரிட்டர்னாகவோ, இல்லை வந்து ஒரு மெசேஜாகவோ டைப் பண்ணி உங்களோட டவுட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டவுட் செஷன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த டவுட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் டெஸ்ட்டு எழுதின மறுநாள் உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பரை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எது எதுக்கு சூஸ் பண்ணுறோம், ஏன் இதை நம்ம போடக்கூடாது, எதனால் இந்த ரைட் ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் வந்து போடுவாங்க. அதே மாதிரி டீட்டெயிலாக டிஸ்கஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பருக்கான டிஸ்கஷன் உங்களுக்கு அந்த டெலகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருக்க டைமிங்கில் வந்து போய் நீங்கள் டவுட்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் வந்து ஜூமில் வந்து உங்களுக்கு இதை கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதில் சில சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்காங்க, அது சம்மந்தப்பட்ட ஹோம்ஒர்க் சம்ஸும் உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு டெலகிராம் சேனலில் ஹோம்ஒர்க் சம்ஸாக போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சம்ஸையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டவுட் செஷன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற டைமிங்கில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு அந்த டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். அதாவது டெஸ்ட்டையும் கிளாஸையும் நீங்கள் ஆப்புக்குள்ளார போய் அட்டன் பண்ணுறீங்க, ஆப்புக்கு வெளியில் ஜூமில் வந்து அந்த க்வெஸ்சன் பேப்பருக்கான டிஸ்கஷனை பார்க்குறீங்க, அடுத்து நீங்கள் படிக்க போகிற யூனிட்டுக்கான இன்ட்ரடக்ஷனை நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். அதனால் இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஆப் ஒர்க் ஆகலை அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அதாவது 215-944-39-2225 அந்த நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணி உங்களோட பிரச்சனையை வந்து சொல்லணும். வாட்ஸ்அப்காக கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அதில் யாரும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மெசேஜஸும் வந்து டெலகிராமில் கொடுக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கான என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு பதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் பார்க்குறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதை நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, செல்ஃப் கண்ட்ரோலோடு நீங்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களாலேயும் இந்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட அடுத்த ஜூம் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.